அன்பிற்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாவதாக. ஆதியில் இருந்ததைப் போல் என்றும் என்றும் சதா காலமும் உண்டாவதாக. நன்றி சொல்லுங்கள். மேல் அவர் நல்லவர். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நீ உயிரோடு உள்ளளம் ஆண்டவரை புகழ்ந்து பாடிடு. சங்கீத ஆசிரியர் சொல்வது போல இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த நாள் வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளை, குறிப்பாக +2 தேர்வு எழுதுகிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் கரம் பிடித்து வழி நடத்தியிருக்கிறார். தேர்வு ஆரம்பிச்ச அந்த நாள் இந்த நாள் இந்த நேரம் வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல உடல்நல சுகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களுக்காக நன்றி சொல்வோம். நேரத்தை வீணாக்காம இந்த நேரத்தை பயனுள்ள விதத்தில் இந்த பிள்ளைங்க செலவிட சிறப்பாக அவர்களுக்காக ஜெபிப்போம். அவருடைய எதிர்காலத்தை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்த அவர்களுக்காக ஜெபிப்போம். பெற்றுள்ள நாம ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய இந்த வேளையில் இன்று சிறப்பாக மார்ச் மாதம் முதல் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு பெற்றுள்ள நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். +2 மாணவ மாணவிகள் தங்களுடைய கணிப்பொறியியல் தேர்வை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேர்வை எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த நாளிலே மத்தேயு நற்செய்தி 6:7-15 வருள் இறைவார்த்தையிலே, அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவிட வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இறைவிட வேண்டுகிற பொழுது விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீயவரிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பில்லானில் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். கணிப்பொறியியல் அரசு பொதுத் தேர்வை எழுதியிருக்கிற +2 மாணவ செல்வங்களே, மகிழ்ச்சியோடு இந்த தேர்வை நிச்சயமாக எழுதுவீர்கள். இந்த நாளில் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். மார்ச் 1ஆம் தேதி முதல் இன்று வரை தேவன் உங்களை கரம் பிடித்து வழி நடத்தியிருக்கிறார். உடல் உள்ள சுகம் நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். நம்முடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள் நம்மோடு உடன் பயணித்திருக்கிறார்கள். இந்த தேர்வை நாம் மகிழ்ச்சியோடு எழுதி முடிக்க இருக்கிறோம். அன்பு மாணவ செல்வங்களே, இந்த தேர்வை எழுதி முடிக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்தால், இஃப் யூ திங்க், நீ அடிபட்டு விட்டதா நினைத்தால் அப்படியே நடக்கும். நீ துணிவில்லாதவன் என நினைத்தால் அப்படியே ஆகும். நீ வெல்ல விரும்பும் அது முடியாது என நினைத்து விட்டால் நிச்சயம் உன்னால் முடியாமல் போய்விடும். நீ இழக்கப் போவதாய் நினைத்தால் அப்படி நடக்கும்.
வெற்றி நமது மன திருப்பத்திலிருந்தே தொடங்கும். இதுவே இந்த உலகத்திலே நாம் காணக்கூடிய உண்மை. நடப்பதெல்லாம் நம்முடைய மனதை பொறுத்தே. நீ பின்தங்கிவிட்டாய் என்று நினைத்தால் அப்படி ஆகும். உயர்வதற்கு உயர்வாய் நீ நினைத்திட வேண்டும். வெற்றியின் பரிசை அடைவதற்கு முன் உன்னை முழுவதும் நீ அறிய வேண்டும். வாழ்வின் போராட்டங்களை இப்பொழுதும் பலசாலியும் துடிப்பானும் மட்டுமே வெல்லுவதில்லை. இன்றையோ நாளையோ வெற்றி எட்டு மனிதரெல்லாம் தம்மால் முடியும் என்று நினைப்பவர் தான். எனவே இந்த தேர்வு நாட்களில் ஒருவேளை ஒரு சில தேர்வை நீங்கள் நல்ல முறையில் எழுதாமல் கூட இருந்திருக்கலாம். எல்லா கேள்விக்கும் பதில் கொடுக்க முடியாத நிலையில் கூட இருந்திருக்கலாம். அன்பு மாணவ செல்வங்களே, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு பாசிட்டிவ் ஒரு திங்கிங், நிச்சயமாக எனக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும், நான் நல்ல மார்க் வாங்குவேன் என்ற ஒரு திங்கிங் கூட இந்த விடுமுறை நாட்களை நீங்கள் கடந்து செல்லுங்கள். அன்பு மாணவ செல்வங்களே, வெற்றி பெறுவர்கள் எப்போதுமே மிக சிறந்த காரியங்களை செய்வது கிடையாது. அவர்கள் சாதாரண வேலைகளை கூட மிக சிறந்த முறையிலே செய்கிறார்கள். இதைத்தான் நாமும் இந்த தேர்வு நாட்களிலே நாம் செய்திருக்கிறோம். எனவே நாம் அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. ஒரு நாள் காது சற்று கேளாத ஒரு 4 வயது சிறுவன் ஒருவன் தன்னுடைய ஆசிரியர் எழுதி கொடுத்த குறிப்புடன் வீடு திரும்பினார். அவரது தாய்க்காக எழுதப்பட்ட அந்த குறிப்பிலே, உங்களது டாம் படிப்பதற்கு லாக்கியற்றவன், அவனை திரும்ப அழைத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதியிருந்தது. அதை பார்த்ததும் அவனுடைய தாய், என் டாம் முட்டாள் ஒன்றுமில்லை, அவனுக்கு நானே கற்பிக்கிறேன் என்று பதிலளித்தாள். அந்த டாம் தான் பின்னாளிலே உலக புகழ்பெற்ற தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் எடிசன் வெறும் 3 மாத பள்ளி படிப்பை பெற்றவர்தான். மேலும் அவர் பாதி செவிடு. ஹென்றி ஃபோர்ட் தான் தயாரித்த முதல் காரிலே பின் கியரை வைக்கவே மறந்துவிட்டார். இத்தகைய மக்களை நீங்கள் தோல்வியடைந்தவர்கள் என்று கருதுவீர்களா? பிரச்சனைகள் எதுவும் இல்லாததால் இவர்கள் வெற்றி பெறவில்லை, பிரச்சனைகள் இருந்தும் இவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனால் வெளியுலகுக்கு இவர்கள் ஏதோ பெரிய அதிர்ஷ்டசாலிகள் போல தோன்றும். எல்லா வெற்றி கதைகளும் பெரும் தோல்விகளின் கதைகளாகும். ஒரு வித்தியாசம் என்னவென்றால், ஒவ்வொரு முறை அவர்கள் தோல்வி அடைகின்ற பொழுது அவர்கள் மீண்டும் எழுகிறார்கள். இதை பின்னடைவு தரும் தோல்வி என்று சொல்வதை விட முன்னேற்றம் தரும் தோல்வி என்று சொல்லலாம். உங்களுடைய தோல்வியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அப்படியே தொடர்ந்து போய்கொண்டிருங்கள். எனவே கடந்த காலத்தை பற்றி நீங்கள் நினைக்க தேவையில்லை. எனக்கு என்ன மார்க் கிடைக்கும், என்ன மதிப்பெண் கிடைக்கும் என்ற கவலையிலே நீங்கள் மூழ்கிவிட தேவையில்லை. அன்பு மாணவ செல்வங்களே, இந்த தேர்வு நாட்களை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த தேர்வு நாட்களை பயனுள்ள விதத்தில் இந்த நேரத்தை நீங்கள் செலவிடுங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். இந்த நற்கரணை ஆண்டவரிடம் நான் உருக்கமாக ஜெபிப்பாண்டவரே, என்னை மட்டுமில்லை என்னை போல தேர்வுள்ள எல்லா மாணவ செல்வங்களையும் ஆசுவதீங்க. இந்த தேர்வு நாட்களில் எனக்கு உதவிய என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய உடன்பிறப்புகள், என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடைய பள்ளி நிறுவனம் அனைவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்த ஆண்டவரே, இந்த நாளில் இந்த தேர்வை நல்ல முறையில் எழுதக்கூடிய அந்த ஆற்றலை தாங்க ஆண்டவரே சொல்லி தனக்கனை ஆண்டவரிடம் உருக்கமாக ஜெபிக்கலாமா? அன்பு தெய்வம் மேசப்பா, எனக்கு வேணும் நீங்கப்பா. அன்பு தெய்வம் மேசப்பா, எனக்கு வேணும் நீங்கப்பா. அன்பு தெய்வம் மேசப்பா, எனக்கு வேணும் நீங்கப்பா. இந்த நாள் ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டிய நாள், நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்க வேண்டிய நாள். லூக்கா 1:47 ஆண்டவர் என்னுடைய உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என்னை மீட்பராம் கடவுள் நினைத்தினுடைய மனம் பேரவையை கொள்ளுகிறது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர், அவர்கள் என்னாலும் கழித்து ஆர்ப்பரிப்பீர். திருப்பாடல் 5:11 வாசிக்கிறோம். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன், உம்முடைய முன்னிலையிலே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்முடைய வலப்பக்கத்தை எப்போதும் பேரன்பு உண்டு. திருப்பாடல் 16:11 வாசிக்கிறோம். நம் ஆண்டுடைய பிரசனத்தில் வரக்கூடிய நாட்கள் நாம் பயணிக்கணும். ஆண்டவுடைய வழியை அறிந்து கொண்டு ஆண்டுடைய பிரசனத்தில் வாழக்கூடிய அருளையும் ஆசை கேட்போம். ஆண்டவரே ஆசிர்வதிங்க. என்னை நம்பி படிக்க வைக்கக்கூடிய இந்த பெற்றோர் நிலைமையை பாருங்க. அவங்க இதயம் குளிரணும், நினைச்ச காரியம் நடக்கணும். என்னை எதிர்காலத்தை ஒப்புக் கொடுக்குறேன், இந்த பரீட்சையை ஒப்புக் கொடுக்குறேன். ஆசிர்வதிங்க ஆண்டவரே.
ஆசீர்வதிங்க ஆண்டவரே சொல்லி ஆண்டவரே கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? என்னை நம்பி பாடிக்க வைக்கும் எனது பெற்றோ நிலைமை பாரப்பா. என்னை நம்பி பாடிக்க வைக்கும் எனது பெற்றோர் நிலைமை பாரப்பா. அவரின் இதயம் குளிர வேண்டும் நினைத்த காரியம் நடக்கணும். அவரின் இதயம் குளிர வேண்டும் நினைத்த காரியம் நடக்கணும். கணித பொறியியல் பாடத்தில் வெற்றியோடு நான் மகிழனோ. வெற்றியோடு கணிப்பொறியியல் பாடத்துல நல்ல முறையில நான் படி நல்ல தேர்வு எழுதணும், நல்ல மார்க் கிடைக்கணும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த தேர்வை எழுதி முடிச்சு நன்றி சொல்லக்கூடிய வேலையில ஆண்டவரே தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வரக்கூடிய இந்த நாட்கள் ஆசீர்வாதக்கூடிய நாட்களா மாறட்டும். உங்களுடைய பிரசனத்தை இந்த தேர்வெல்லாம் எழுதி முடிச்சிருக்கிற ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னை கைவிட்டாதீங்க ஆண்டவரே. என்னுடைய வழி உம்மட கையில போடுதுற உமக்கு என்ன சுத்தமா என்னுடைய வாழ்க்கை நடக்கட்டும். எனக்காக நீ எழுத்துல திட்டு எனக்கு உமக்கு மட்டுமே தெரியும் ஆண்டவரே. வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இப்படி ஆசிரியால் நிரப்புங்க ஆண்டவரே. தலை தாழ்த்தி உயிர் தாண்டவரே. நற்கனி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். என் நம்பிக்கை நீப்பா கணிதம் பொறியில் பாடத்தில் வெற்றி பெறணும் நம்பி இருக்கிறேன். போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி அவர் தம் திரு அன்பே போற்றி அருள் நீரை தூய ஆவி போற்றி அவர் தம் திரு